கடந்த டிசம்பர் மாதம் மிக்சாம் புயல் ஏற்படுத்திய பாதிப்பு அதுக்கு பிறகு பத்து நாளைக்கு பிறகு தென் மாவட்டங்களில் கடுமையான மழை ஏற்படுத்திய பாதிப்பு இந்த புயல் வெள்ள நிவாரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல்வேறு முறைகளில் பல்வேறு நேரங்களில் ஒன்றிய பாஜக அரசுக்கு கோரிக்கை விடுத்தாங்க இதுவரைக்கும் செவி சாய்க்காத அரசு தேர்தல் முடிந்த அந்த கையோட ஏதோ கொடுக்கணுமே அப்படிங்கிற அடிப்படையில் இருநூற்றி எழுபத்து ஆறு கோடி ரூபா ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க அதாவது ஒப்புதல் செய்யப்பட்ட நிதி அப்படிங்கிறது அறுநூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபா அதில் நாற்பது சதவீதமான இருநூற்றி எழுபத்து ஆறு கோடி தான் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் அங்கு இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்கிறது மக்களவை தொகுதிகள் அதில் பதினான்கு தொகுதிகளுக்கான தேர்தல் நடக்கிற அன்னைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதங்களாக வறட்சி நிவாரணம் கேட்கிறாங்க அந்த மாநிலத்திற்கு மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் விடுவித்திருக்கிறாங்க அதாவது ஒப்புதல் செய்யப்பட்ட நிதி மூவாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மூவாயிரத்து நானூற்றி ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூற்று ஒன்பது சதவீத நிதி நமக்கு ஒதுக்கீடு செய்ததற்கும் ஒப்புதல் செய்ததற்கும் நாற்பது சதவீதம் தான் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் இதுவரைக்கும் நிதி கிடைக்கல தான் பாரபட்சம் அப்படின்னா நிதி ஒதுக்கீட்டுலையும் ஒரு பாரபட்சம் இருக்கிறத நமக்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுது அதுதான் அவர்கள் தமிழ்நாடு மீது வைக்கக்கூடிய ஒரு பார்வை இந்த பதினான்கு தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கிறது கர்நாடகாவில் இந்த நிதி கொடுத்ததுனால ஒரு மாறுதல் அங்கே வருமா அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு எதிர்பார்க்கிறாங்க ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நிதி கொடுக்கல அப்படின்னாலும் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்போதிலிருந்து பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே நிறைய நிவாரணப் பணிகளை செய்தாங்க ஒன்றிய பாஜக அரசனுடைய துணையே இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு

அதே மாதிரி ஆடு கோழிகள் இறந்திருந்தால் அதற்கு நிவாரணம் வீடு சீரமைப்பதற்கான நிவாரணம் என்று நிறைய விஷயங்கள்ல அவங்க நிவாரணம் கொடுத்துருந்தாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் பத்து சதவீதம் கூட ஒன்றிய பாஜக அரசு இப்போதும் நமக்கு ஒதுக்கலை அப்படிங்கிறதான் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இதற்கெல்லாம் சேர்த்து தான் மக்கள் தேர்தல் மூலமாக தகுந்த ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாங்க அந்த பதில் அப்படிங்கிறது ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெரியும் கர்நாடக மக்களும் அதே மனநிலையில் தான் இருக்கிறாங்க